வணக்கம் நீங்கள் இணைந்திருப்பது தமிழொழியின் இரவு நேர பிரதான செய்திகளோடு செய்தியோடு இணைந்திருக்கும் நான் சேவியர் முதலில் தலைப்புச் செய்திகள் நாளை முற்பகல் பத்து மணிக்கு பத்தாவது நாடாளுமன்றத்தின் கன்னி அமர்வு முன்னாள் ராஜாங்க அமைச்சர் சிவனேசத்துறை சந்திரகாந்தன் ஐந்து மனித ஆலங்கள் புதிய அரசாங்கம் இந்தியாவுடன் இணைந்து செயற்பட தயாராக இருப்பதாக வெளி அமைச்சர் தகவல் மன்னார் பொது வைத்தியசாலையில் பிரசவத்திற்காக அனுமதிக்கப்பட்ட வேளை உயிரிழந்த தாய் மற்றும் சிசுவுக்கு நீதி கோரி இன்று போராட்டம் தேர்தல் சட்ட விதிமுறைகளை மீறிய குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்ட ஹரின் பெர்னாண்டோ பிணையில் விடுதலை மக்களுக்கு நிவாரணம் வழங்க அரசாங்கம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பத்திரமுள்ள சீலரத்ன தேரர் வேண்டுகோள் தொடர்பின முதன்மை செய்தி அனுசரணை வழங்குவோர் பத்தாவது நாடாளுமன்றத்தின் கன்னி அமர்வு நாளைய தினம் இடம்பெறவுள்ளது பத்தாவது நாடாளுமன்றத்தின் கன்னி அமர்வு நாளை முற்பகல் பத்து மணிக்கு ஆரம்பமாக உள்ளது கன்னி அமர்வின் போது சபாநாயகர் தெரிவு இடம்பெறும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது அன்றைய தினம் முற்பகல் பதினொரு முப்பது மணியளவில் ஜனாதிபதி அரசாங்கத்தின் கொள்கை அறிக்கையை சமர்ப்பிக்க உள்ளார் அதனைத் தொடர்ந்து சபை நடவடிக்கைகள் அடுத்த அமர்விற்காக ஒத்தி உள்ளது இந்த நிலையில் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அனைவரும் முற்பகல் ஒன்பது மணிக்கு நாடாளுமன்ற வளாகத்திற்கு வருகை தருமாறு நாடாளுமன்ற செயலாளர் நாயகம் குஷானி ரோஹனதீர தெரிவித்துள்ளார் நாடாளுமன்றத்துக்கு வரும்போது உறுப்பினர்களின் வாகனங்கள் போலீசாரால் அவற்றுக்காக ஒதுக்கப்பட்டுள்ள நிறுத்தல் இடங்களுக்கு அனுப்பி வைக்கப்படும் என்றும் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் உறுப்பினர்களின் கூடங்களில் நுழைவதுடன் அழைப்பு மணியோசை அடிக்கும் வரை அங்கு தங்கியிருத்தல் வேண்டும் என்றும் அந்த அறிவிப்பில் குறிப்பிடப்பட்டுள்ளது ஒன்லைன் முறைமையில் நாடாளுமன்ற உறுப்பினர்களின் தகவல்கள் இன்று பெறப்பட்டன பத்தாவது நாடாளுமன்றத்தின் முதலாவது கூட்டத்தொடரின் முதல் அமர்வை நடத்துவதற்கான ஏற்பாடுகளை எளிதாக்குவதற்காக எதிர்வரும் பத்தொன்பது மற்றும் இருபது ஆகிய இரு தினங்களில் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கான தகவல்கள் பெறப்பட்டன இதில் முதல் தடவையாக நாடாளுமன்றத்துக்கு தெரிவு செய்யப்பட்ட உறுப்பினர்கள் உள்ளிட்ட இருநூறுக்கும் அதிகமான நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கலந்து கொண்டனர் இங்கு உறுப்பினர்களுக்கு தேவையான தகவல்கள் மற்றும் ஆவணங்கள் வழங்கப்பட்டதுடன் நாடாளுமன்ற உறுப்பினர்களின் அடையாள அட்டைக்கான புகைப்படங்களை எடுத்தல் மற்றும் இலத்தணியல் வாக்களிப்பு நோக்கத்திற்காக கைரேகைகளை பெறுதல் போன்ற விடயங்கள் முன்னெடுக்கப்பட்டன இதேவேளை பத்தாவது நாடாளுமன்றத்தின் முதலாவது கூட்டத்தொடரின் முதலாவது கூட்டத்தை நடத்துவதற்காக அனைத்து பாராளுமன்ற உறுப்பினர்களின் தகவல்களையும் பெறுவதற்கு நாடாளுமன்ற இணையதளம் வழியாக உரிய தகவல்களை உள்ளிடும் வசதியும் ஏற்பாடு செய்யப்பட்டமை குறிப்பிடத்தக்கது

இரண்டாயிரத்தி பத்தொன்பது ஏப்ரல் இருபத்தி ஒன்று உயர்த்த ஞாயிறு தற்கொலை குண்டு தாக்குதல் தொடர்பில் சேனல் ஃபோர் தொலைக்காட்சி தயாரித்த விசேட காணொலி ஒன்றில் சிவனை சுதுரை சந்திரகாந்தனின் முன்னாள் செயலாளரான அசாத் மௌலானா என்பவர் வாக்குமூலம் வழங்கியிருந்தார் அந்த பதிவில் சிவனை சுதுரை சந்திரகாந்தனுக்கும் ஞாயிறு தாக்குதலுடன் தொடர்புடைய தாக்குதல்தாரிகளுக்கும் தொடர்பு இருந்ததாக அசாத் மௌலானா குறிப்பிட்டிருந்தார் இந்த நிலையில் ஆசாத் மவுலானா வெளிப்படுத்திய விடயம் தொடர்பில் வாக்குமூலம் வழங்குவதற்காக முன்னாள் ராஜாங்க அமைச்சர் சிவனேசதுரை சந்திரகாந்தன் கொழும்பில் உள்ள குற்றப்புலனாய்வு திணைக்களத்திற்கு இன்று அழைக்கப்பட்டார் இதன்போது ஐந்து மனுத்தியாலங்கள் வாக்குமூலம் வழங்கி பின்னர் அங்கிருந்து வெளியேறியுள்ளார் மக்கள் நிராகரித்த தரப்பினர் நாடாளுமன்றம் செல்ல எத்தரிக்கின்றனர் என நாடாளுமன்ற உறுப்பினர் சாந்தன சூரியராட்சி தெரிவித்துள்ளார் மக்கள் நிராகரித்த தரப்பினர் அரசியல் அமைப்பின் ஏற்பாடுகளை பயன்படுத்தி நாடாளுமன்றம் செல்ல எத்தனிப்பதாக தேசிய மக்கள் சக்தியின் கொழும்பு மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் சந்தன சூரியராட்சி தெரிவித்துள்ளார் கொழும்பில் இன்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார் நாட்டு மக்கள் எது பாரிய ஆணையை வழங்கியுள்ளனர் அதேபோன்று ஊழல் மோசடிகளில் ஈடுபட்டவர்களுக்கு எதிராக அவர்களை வீட்டுக்கு அனுப்பும் வகையிலான ஆணையையும் வழங்கியுள்ளனர் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் அமைச்சரவையை நியமித்து நாட்டை கொண்டு செல்ல தேவையான அனைத்து நடவடிக்கைகளையும் முன்னெடுத்துள்ளோம் ஆனால் தாம் இன்றி நாட்டை கொண்டு நடத்த முடியாது என கூறிய தரப்பினரால் குறைந்தபட்சம் தேசிய பட்டியல் ஆசனத்தில் யார் நாடாளுமன்றம் செல்ல வேண்டும் என்ற முடியாத நிலைக்கு எடுக்க மக்கள் இவர்களை நிராகரித்துள்ள நிலையில் அரசியலமைப்பு மற்றும் ஏனைய ஏற்பாடுகளுக்கு அமையவுள்ள ஏற்பாடுகளை பயன்படுத்தி நாடாளுமன்றத்தினுள் பிரவேசிக்க எத்தனைக்கின்றனர் இந்த விடயம் தொடர்பில் நாட்டு மக்கள் சிந்திக்க வேண்டியது அவசியமான விடயமாகும் புதிய அரசாங்கம் இந்தியாவுடன் இணைந்து செயல்பட தயாராக இருப்பதாக வெளிவிவகார அமைச்சர் விஜயதஹரத் தெரிவித்துள்ளார் ஜனாதிபதி திசநாயக தலைமையிலான புதிய அரசாங்கம் இந்திய அரசாங்கத்துடன் இணைந்து செயல்பட தயாராக இருப்பதாக வெளிவிவகார அமைச்சர் விஜயதஹேரத் தெரிவித்துள்ளார் இந்திய வெளிவிவகார அமைச்சர் எஸ் ஜெய்சங்கரின் வாழ்த்து செய்திக்கு பதிலளித்து சமூக ஊடகத்தில் இவ்வாறு பதிவிட்டுள்ளார் எங்கள் கலாச்சார உறவுகளையும் மற்றும் சிறந்த இருதரப்பு உறவுகளையும் எங்கள் மக்களின் பரஸ்பர நன்மைகளை வலுப்படுத்துவதற்காகவும் இந்தியாவுடன் இணைந்து செயல்படுவதற்கான உறுதிப்பாட்டை மீள வலியுறுத்துகிறேன் என வெளிவகார அமைச்சர் விஜித குறிப்பிட்டுள்ளார் மன்னார் பொது வைத்தியசாலையில் பிரசவத்திற்காக அனுமதிக்கப்பட்ட வேளை உயிரிழந்த தாய் மற்றும் சிசுவுக்கு நீதி கோரி இன்று போராட்டம் நடத்தப்பட்டுள்ளது மன்னார் மாவட்ட பொது வைத்தியசாலையில் பிரசவத்திற்காக அனுமதிக்கப்பட்ட நிலையில் நேற்று உயிரிழந்த தாய் மற்றும் சிசுவுக்கு நீதி கோரி மன்னார் பொது வைத்தியசாலை முன்பாக இன்று மாலை நான்கு முப்பது மணியளவில் கவன போராட்டம் நடத்தப்பட்டுள்ளது தாயின் மரணத்திற்கு நீதி வழங்க வேண்டும் என்று தவறு செய்தவர்கள் கைது செய்யப்பட வேண்டும் என்றும் வைத்தியசாலை நிர்வாகம் மாற்றப்பட வேண்டும் போன்ற பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்து போராட்டம் இடம்பெற்றது போராட்டத்தின் போது பல்வேறு கோஷங்கள் எழுப்பப்பட்ட நிலையில் மக்கள் வைத்தியசாலைக்குள் நுழைய முற்பட்ட வேளை போலீசாருக்கும் மக்களுக்கும் இடையில் முரண்பாடு ஏற்பட்டது இதன் காரணமாக கலகம் அடக்கும் போலீசாரும் அழைக்கப்பட்டனர் இதன்போது சம்பவ இடத்திற்கு விரைந்த மன்னார் மாவட்ட அரசாங்க அதிபர் தலைமையிலான குழுவினர் உயிரிழந்த பெண்ணின் பெற்றோருடன் கலந்துரையாடிய போதும் சுமூகமான நிலை ஏற்படவில்லை மக்கள் தொடர்ந்தும் கொட்டும் மலையில் மன்னார் பொது வைத்தியசாலைக்கு முன்பாக போராட்டத்தை முன்னெடுத்தனர் மன்னார் பொது வைத்தியசாலையில் நேற்றைய தினம் பிரசவத்திற்காக அனுமதிக்கப்பட்ட நிலையில் உயிரிழந்த இளம் தாய் மற்றும் குழந்தையின் சடலங்கள் மேலதிக பிரேதி பரிசோதனைக்காக யாழ்ப்பாணம் போதன வைத்தியசாலைக்கு நேற்று இரவு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது மன்னார் பட்டித்தோட்டம் பகுதியைச் சேர்ந்த இருபத்தி எட்டு வயதான இளம் தாய் ஜெகன் ராஜசிரி திருமணமாகி பத்து வருடங்கள் பிள்ளை இல்லாத நிலையில் நேற்றைய தினம் பிரசவத்திற்காக மன்னார் மாவட்ட பொது வைத்தியசாலையில் மகப்பேற்று விடுதியில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் பிரசவத்தின் போது தாயும் குழந்தையும் உயிரிழந்துள்ளனர் இதனை அடுத்து உறவினர்கள் பெற்றோர்கள் உட்பட நூற்றுக்கணக்கான பொதுமக்கள் ஒன்றிணைந்து நேற்று மகப்பேற்று விடுதியில் போராட்டம் நடத்திய நிலையில் வைத்தியசாலையில் பதட்டமான நிலை ஏற்பட்டது சம்பவ இடத்திற்கு வருகை தந்த போலீசார் நிலைமைகளை கட்டுப்பாட்டிற்கு கொண்டு வந்ததுடன் வைத்தியசாலைக்கு வருகை தந்த மன்னார் நீதவான் உயிரிழந்த தாய் மற்றும் குழந்தையின் சடலங்களை பார்வையிட்டு பிரேத பரிசோதனைக்காகவும் மேலதிக விசாரணைகளுக்காகவும் யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலைக்கு அனுப்பி வைக்குமாறு உத்தரவிட்டார் நீதவானின் உத்தரவிற்கு அமைய சடலங்கள் நேற்றிரவு யாழ் போதனா வைத்தியசாலைக்கு அனுப்பி வைக்கப்பட்டது இதேவேளை மன்னார் மாவட்ட பொது வைத்தியசாலையில் நேற்று பிரசவத்தின் போது தாயும் செய்யும் உயிரிழந்த சம்பவம் தொடர்பில் சுகாதார அமைச்சினால் விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக சுகாதார அமைச்சர் நலிந்த ஜாயதிச தெரிவித்துள்ளார் மன்னார் வைத்தியசாலையில் நேற்று பிரசவத்தின் போது இருபத்தி எட்டு வயதான தாயும் செய்யும் உயிரிழந்தனர் இந்த சம்பவத்திற்கு வைத்தியசாலையில் கவன காரணம் என உறவினர்கள் குற்றம் சுமத்தியுள்ளனர் இந்த நிலையில் சுகாதார அமைச்சு உரிய விசாரணைகளை ஆரம்பித்துள்ளதாக சுகாதார அமைச்சர் நலிந்த ஜாயதிச குறிப்பிட்டுள்ளார் வடக்கு மக்களின் பொருளாதார மேம்பாட்டுக்கு உதவும் வகையில் சீனக அரசாங்கம் நிதியுதவி வழங்கியுள்ளது வடக்கு மாகாண மக்களின் பொருளாதார மேம்பாட்டுக்கு உதவும் வகையில் சீன அரசாங்கத்தினால் பன்னிரண்டு மில்லியன் ரூபாய் பெறுமதியான காசோலை வடக்கு மாகாண ஆளுநரிடம் வழங்கப்பட்டுள்ளது இலங்கைக்கான சீன தூதுவர் கீ ஹாங் வடக்கு மாகாண ஆளுநர் நாகலிங்கம் வேதநாயகனிடம் உதவியை கையளித்தார் சீன தூதுவர் தலைமையிலான குழுவினர் வடக்கு மாகாண ஆளுநரை இன்று காலை யாழ்ப்பாணத்தில் உள்ள ஆளுநர் செயலகத்தில் சந்தித்த வேளை காசோலை கையளிக்கப்பட்டது வடக்கு மாகாண ஆளுநராக நியமிக்கப்பட்டமைக்கு ஆளுநருக்கு வாழ்த்துக்களையும் பாராட்டுக்களையும் தெரிவித்த சீன தூதுவர் இந்த பிரதேசத்தின் அபிவிருத்திக்கு தமது பங்களிப்பு தொடரும் என உறுதியளித்தார் வடக்கில் ஏற்பட்டுள்ள மாற்றத்தை அவதானிக்கையில் மகிழ்ச்சி ஏற்படுவதாகவும் சீன தூதுவர் குறிப்பிட்டுள்ளார் சீன தூதுவரை வரவேற்ற வடக்கு மாகாண ஆளுநர் வடக்கு மாகாணத்தில் ஊழல் ஒழிப்பு அபிவிருத்தி பணிகள் முன்னெடுக்கப்பட வேண்டியதன் அவசியத்தை சுட்டிக்காட்டினார் விவசாயிகளின் நீண்டகால பிரச்சனைகளாக அவர்களின் உற்பத்தி பொருட்களை ஏற்றுமதி செய்வதற்குரிய வாய்ப்பு குறைவாக உள்ளதாக சுட்டிக்காட்டிய ஆளுநர் மீன்கள் அப்படியே ஏற்றுமதி செய்யப்படுகின்றன எனவும் அவை உற்பத்தி பொருட்களாக ஏற்றுமதி செய்யப்பட வேண்டும் எனவும் குறிப்பிட்டார் வடக்கு மாகாணத்திற்கு சீன அரசாங்கம் தொடர்ச்சியாக உதவிகளை வழங்கும் என குறிப்பிட்ட சீன தூதுவர் வடக்கு மாகாண மக்கள் மிகவும் அன்பாக வரவேற்று உபசரிப்பது மகிழ்ச்சியை அளிப்பதாகவும் தெரிவித்தார் சீனா எண்ணூறு மில்லியன் மக்களின் வறுமையை கடந்த தசாப்த காலத்தில் இல்லாதொழித்ததாகவும் அந்த அனுபவங்களை பகிர்ந்து கொள்ள தயாராக இருப்பதாகவும் சீன தூதுவர் குறிப்பிட்டார் இந்த சந்திப்பில் ஆளுநரின் செயலாளர் மூனா நந்தகோபாலன் பங்கேற்றார் கிளிநொச்சி பெரிய பிறந்த வட்டாரத்திற்கான மாவீரர் பெற்றோர் கௌரவிப்பு நிகழ்வு இன்று இடம்பெற்றது கிளிநொச்சி பெரிய பிறந்தன் வட்டாரத்திற்கான மாவீரர் பெற்றோர் கௌரவிப்பு நிகழ்வு இன்று உருத்திரபுரம் முருகன் ஆலய அருணை பாடசாலை மண்டபத்தில் இடம்பெற்றது இலங்கை தமிழரசு கட்சியின் பெரிய பிறந்தன் வட்டார அமைப்பாளர் சூனா யதீஸ்வரன் தலைமையில் இடம்பெற்ற நிகழ்வில் தமிழரசு கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் பங்கேற்றார் இதில் பெரிய பரந்தன் வட்டாரத்தைச் சேர்ந்த நூற்றுக்கும் மேற்பட்ட மாவீரர்களின் பெற்றோர்கள் கௌரவிக்கப்பட்டனர் மாவீரர் நாளை முன்னிட்டு முல்லைத்தீவு மாவட்டத்தில் உள்ள மாவீரர் துயிலு இல்லங்களின் சிறமதான பணிகள் இடம்பெற்று வருகிறது அந்த வகையில் முல்லைத்தீவு தேவிபுரம் பகுதி மாவீரர் துயிலும் இல்லத்தை சுத்தம் செய்யும் நடவடிக்கையில் மக்கள் இன்றைய தினம் ஈடுபட்டிருந்தனர் முல்லைத்தீவு மாவட்டத்தில் பதினொன்றுக்கும் மேற்பட்ட இடங்களில் மாவீரர்களின் வித்துடல்கள் விதைக்கப்பட்டுள்ளன இந்த நிலையில் தோறும் கார்த்திகை நாளன்று மாவீரர்களின் பெற்றோர்கள் உறவினர்கள் மாவீரர்களை நினைவு கூர்ந்து நவம்பர் மாதம் இருபத்தி ஏழாம் தேதி மாவீர தினம் கொண்டாடப்பட இருக்கின்றது அந்த மாவீரர்களுடைய நினைவு நாளை அனுஷ்டிக்கும் முகமாக எங்களுடைய திரைபுரம் மாவீர தொழிலும் இல்லாம துப்புரவு பணிகளை எங்களுடைய மக்கள் அனைவரும் ஒன்று திரண்டு இந்த இடத்திலே ஒன்று கூடி துப்பரவு பணிகளை ஆரம்பித்திருக்கின்றார்கள் தொடர்ந்து எங்களுடைய இதிலே விதைக்கப்பட்ட உறவுகளினுடைய உறவுகள் வீரர்களுடைய உறவுகள் அனைவரும் இந்த இடத்தில் வரைய தந்து பழமை போன்று இந்த மாவீரர் துயிலமில்ல இறுதி நாளை சிறப்பாக அனுஷ்டிப்பதற்கு ஒத்துழைப்பு வழங்குமாறு உங்கள் அனைவரையும் அன்புரிமையோடு கேட்டுக்கொள்கின்றோம் கேபுரம் ஆவண பகுதி மாவீரர் துயிலம் இல்லத்தை இன்றைக்கு நாங்கள் சிரமதானம் செய்து பழமையா நாங்கள் செய்வதற்கு இந்த முறையும் நல்லபடியாக செய்ய வேண்டும் அதுக்கு எங்களோட மக்கள் எல்லாரும் வந்து ஒத்துழைப்பி தந்து இதை கலந்து கொண்டு செய்து தரும்படி நான் இதை கண்டி தன்னலந்த பகுதியில் வீடொன்றின் மீது மண்மேடு விழுந்ததில் பாடசாலை மாணவன் ஒருவர் உயிரிழந்துள்ளார் கண்டி தெல்தனிய தன்னலந்த பகுதியில் வீடொன்றின் மீது மண்மேடு சரிந்து விழுந்ததில் பதினாறு வயதான பாடசாலை மாணவன் ஒருவர் உயிரிழந்ததாக தெரிவிக்கப்படுகிறது இந்த அர்த்தம் இன்று காலை இடம்பெற்றுள்ளது மண்மேடு சரிந்ததில் வீடு முற்றாக மண்ணில் புதையுண்டுள்ள நிலையில் கண்டி அனர்த்த முகாமைத்துவ பிரிவினர் மண்மட்டை அகற்றும் பணியை ஆரம்பித்துள்ளனர் சம்பவம் தொடர்பாக போலீசார் விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர் நில்விளாகங்கையின் நீரேந்து பகுதிகளில் பெய்த மழையால் பானதுகம பகுதியில் சிறு வெள்ள அபாயம் ஏற்பட்டுள்ளது பானதுகம நீர்மாணிய நீர்மட்டம் இன்று காலை ஆறு புள்ளி ஒன்று அலகாக பதிவாகி இருந்ததுடன் குறித்த பகுதியில் பல தாழ்நில பரப்புகளின் நீரில் மூழ்கியுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது நில்வளாகங்கையின் நீர்மட்டம் தொடர்பில் அவதானத்துடன் செயல்படுமாறு நீர்ப்பாசன திணைக்களம் அறிவுறுத்தியுள்ளது கனமழையால் ராஜாங்க ராஜாங்கரை நீர்த்தக்கத்தின் இரண்டு வான்கதவுகள் திறக்கப்பட்டுள்ளன கலா ஒயாவிக்கு செக்கனிற்கு அறுநூற்று பதினான்கு கனகடி நீர் திறந்து விடப்பட்டுள்ளதாக நீர்ப்பாசன பொறியியலாளர் சம்பத் சமரஜீவ தெரிவித்துள்ளார் வவுனியா மாவட்டத்தில் இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு ஜனவரி தொடக்கம் நேற்று வரை எண்பத்தி மூன்று சதவீதம் மழை பதிவாகியுள்ளதாக மாவட்ட வளிமண்டல நிலைய பொறுப்பதிகாரி தாவன் நசதானந்தன் தெரிவித்துள்ளார் மாவட்டத்தை பொறுத்தவரை ஆண்டுக்கு சராசரியாக ஆயிரத்து இருநூறு தொடக்கம் ஆயிரத்து நானூறு மில்லி மீட்டர் அளவிலேயே மழை வீழ்ச்சி கிடைக்கப்பெறுவதாகவும் இவரிடம் ஜனவரி முதல் நவம்பர் வரையான பகுதியில் தொள்ளாயிரத்து தொண்ணூற்றி நான்கு புள்ளி நான்கு மில்லி மீட்டர் மழை வீழ்ச்சி பதிவாகியுள்ளதாகவும் வருகின்ற நாற்பது நாட்களுக்குள் முன்னூறு மில்லி அளவிலான மழை வீழ்ச்சியை பதிவாகும் எனவும் மாவட்ட வளிமண்டல நிலைய பொறுப்பு அதிகாரி தெரிவித்துள்ளார் மேலும் இனிவரும் காலப்பகுதியில் பெய்யும் மழை சாதாரண மழையாகவே காணப்படும் எனவும் அவர் தெரிவித்துள்ளார் நானுவோயாவில் மகளிர் மற்றும் சிறுவர் துஷ்பிரயோக தடுப்பு பணியகம் திறந்து வைக்கப்பட்டுள்ளது நானுஓயா போலீஸ் நிலையத்தில் மகளிர் மற்றும் சிறுவர் துஷ்பிரயோக தடுப்பு பணியகம் இன்று திறந்து வைக்கப்பட்டுள்ளது நுவரெலியா மாவட்ட உதவி போலீஸ் அத்தியட்சகர் பி என் எக்கநாயகர் மற்றும் நானுவோயா போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரி தலைமையில் உத்தியோகபூர்வமாக திறந்து வைக்கப்பட்டுள்ளது போலீஸ் நிலையத்தில் தனியான அறை ஒன்று ஒதுக்கப்பட்டு குறித்த மகளிர் மற்றும் சிறுவர் துஸ்பிரயோக தடுப்பு பணியகம் திறந்து வைக்கப்பட்டமை குறிப்பிடத்தக்கது தேர்தல் சட்ட விதிமுறைகளை மீறிய குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்ட ஹாரின் பெர்ணாண்டோ பிணையில் விடுவிக்கப்பட்டுள்ளார் தேர்தல் சட்ட விதிமுறைகளை மீறிய குற்றச்சாட்டில் இன்று கைது செய்யப்பட்ட முன்னாள் அமைச்சர் ஹாரின் பெர்னாண்டோ பிணையில் விடுவிக்கப்பட்டுள்ளார் ஹாரின் பெர்னாண்டோவை தலா ஐந்து லட்சம் ரூபாய் பெறுமதியான இரண்டு சாரீர பிணைகளில் செல்ல பதுளை நீதிவான் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது பதுளை நகரில் சட்டவிரோதமாக பேரணி ஒன்றை நடத்தியதற்காக முன்னாள் அமைச்சர் ஹாரின் பெர்னாண்டோ இன்று காலை பதுளை போலீசாரால் கைது செய்யப்பட்டார் கடந்த பதினோராம் தேதி முன்னாள் அமைச்சர் ஆதரவாளர்கள் குழுவுடன் இணைந்து துண்டு பிரசுரங்களை விநியோகித்து பட்டாசு கொளத்தைக் கொண்டிருந்த வேளையில் தேர்தல்கள் கண்காணிப்பு நிலைய அதிகாரிகளும் பதுளை போலீசாரும் இணைந்து ஆர்ப்பாட்டத்தை கலைத்தனர் இந்த சம்பவம் தொடர்பில் இன்று காலை கைது செய்யப்பட்ட ஹாரின் பெர்னாண்டோ பிணையில் விடுவிக்கப்பட்டுள்ளார் மக்களுக்கு நிவாரணம் வழங்க அரசாங்கம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பத்திரமுள்ள சீலரத்ன தேரர் வேண்டுகோள் விடுத்துள்ளார் நாட்டில் பொருட்களின் விலைகளை குறைத்து மக்களுக்கு நிவாரணம் வழங்க அரசாங்கம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என ஜனசத்த கட்சியின் தலைவர் பத்திரமுள்ள சீலரத்ன தேரர் வேண்டுகோள் விடுத்துள்ளார் கொழும்பில் இன்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போரே அவர் இந்த வேண்டுகோளை முன்வைத்தார் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் நாடாளுமன்றத்தில் மூன்றில் இரண்டுக்கும் அதிகமான பெரும்பான்மையை பெற்றிருக்கிறது இந்நிலையில் வரவு செல்வ திட்டத்தை தயாரிக்க வேண்டிய பொறுப்பு அரசாங்கத்துக்கு இருக்கிறது சர்வதேச நாணய நிதியத்திடம் இருந்து பெற்றுக்கொண்ட நிதியில் மக்களுக்கு எவ்வாறான நிவாரணங்களை அரசாங்கம் வழங்கப்போகிறது அதனை தெளிவுபடுத்த வேண்டும் மக்களுக்கு நிவாரணம் வழங்குவதாக தேசிய மக்கள் சக்தியினர் தேர்தல் காலத்தில் மக்களுக்கு உறுதி அளித்தனர் அவ்வாறான உறுதிமொழிகள் அனைத்தும் நிறைவேற்ற வேண்டும் தேசிய மக்கள் சக்திக்கு அடுத்தபடியாக ஜனசத பெருமண கட்சியை அங்கம் வகிக்கிறது ஏனென்றால் எமது கட்சியில் திருடர்கள் ஊழல்வாதிகள் என எவரும் கிடையாது தேசிய தேசியப்பட்டியல் உறுப்பினராக ரவி கருணாநாயக்கவின் பெயரை குறிப்பிட்டு வெளியான வர்த்தமான அறிவித்தலை இரத்து செய்ய முடியாது என தேர்தல் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது புதிய ஜனநாயக முன்னணியின் தேசிய பட்டியல் உறுப்பினராக ரவி கருணாநாயக்கவின் பெயரை குறிப்பிட்டு வெளியான வர்த்தமான அறிவித்தலை ரத்து செய்ய முடியாது என தேர்தல் ஆணைக்குழுவின் தலைவர் ஆர் எம் ஏ எல் ரத்நாயக்க தெரிவித்துள்ளார் புதிய ஜனநாயக முன்னணியின் தேசிய பட்டியல் உறுப்பினராக ரவி கருணாநாயக்கவை நியமித்தமை தொடர்பான சர்ச்சைகள் தேர்தல் ஆணைக்குழுவுக்கு அப்பாற்பட்டது கட்சியின் உள் எங்களுக்கு எந்த தொடர்பும் இல்லை கட்சியின் செயலாளரால் தேசிய பட்டியல் உறுப்பினராக ரவி கருணாநாயக்கவின் பெயரை குறிப்பிட்டு உத்தியோகபூர்வமாக அறிவிக்கப்பட்டதன் பின்னர் வர்த்தமானி அறிவித்தலை வெளியிட்டு தேர்தல் ஆணைக்குழு தனது கடமைகளை நிறைவேற்றியுள்ளது எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் வர்த்தமானி அறிவித்தலை ரத்து செய்ய முடியாது என தேர்தல் ஆணைக்குழுவின் தலைவர் ஆர் எம் எல் ரத்நாயக்க தெரிவித்துள்ளார் தேசிய பட்டியல் நாடாளுமன்ற உறுப்பினராக நியமிக்கப்பட்ட ரவி கருணாநாயகா நாடாளுமன்ற தேர்தல் சட்டத்தின் அடிப்படையிலேயே நியமிக்கப்பட்டுள்ளதாகவும் அந்த விடயத்தை சவாலுக்கு உட்படுத்த முடியாது எனவும் முன்னாள் தேர்தல் ஆணையாளர் மஹிந்த தேசப்பிரிய தெரிவித்துள்ளார் அரசியல் அமைப்பின் தொன்னூற்றி ஒன்பது ஏ பிரிவின் மூலம் தேசிய பட்டியலில் பெயர்கள் உள்ளவர்களையும் தோல்வி அடைந்தவர்களையும் நாடாளுமன்றத்தில் உள்வாங்கலாம் புதிய ஜனநாயக முன்னணியின் செயலாளர் தேசிய பட்டியல் நியமனம் தொடர்பில் தேர்தல் ஆணைக்குழுவுக்கு அறிவித்துள்ளதால் எவரும் எதுவும் செய்ய முடியாது நாடாளுமன்ற தேர்தலின் பின்னர் தேசிய பட்டியல் நியமனங்களை மேற்கொள்ளும் போது தோல்வியடைந்த வேட்பாளர்களை நியமிக்க முடியும் அதற்கமைய புதிய ஜனநாயக முன்னணியினால் சமர்ப்பிக்கப்பட்டுள்ள இரண்டு தேசிய பட்டியல் வேட்பாளர்களில் ஒருவர் ஓய்வு பெற்றால் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசபை விக்ரமசிங்கவை கூட நியமிக்கலாம் என முன்னாள் தேர்தல் ஆணையாளர் மஹிந்த தேசப்பிரிய குறிப்பிட்டுள்ளார் யாழ்ப்பாணம் பலாலி வடக்கு ராஜராஜேஸ்வரி அம்மன் ஆலயத்தில் மக்கள் தினந்தோறும் வழிபாடுகளை மேற்கொள்ள அனுமதி வழங்கப்பட்டுள்ளது முப்பத்து நான்கு வருடங்களின் பின்னர் யாழ்ப்பாணம் பலாலி வடக்கு ஸ்ரீ ராஜராஜேஸ்வரி அம்மன் ஆலயத்தில் மக்கள் தினந்தோறும் வழிபாடுகளை மேற்கொள்ள இன்று முதல் அனுமதி வழங்கப்பட்டுள்ளது முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் காலப்பகுதியில் உயர் பாதுகாப்பு வலயத்தில் உள்ள பலாலி வடக்கு ஸ்ரீ ராஜராஜேஸ்வரி அம்மன் ஆலயம் உட்பட ஆறு ஆலயங்களுக்கு வெள்ளிக்கிழமைகளில் செல்ல அனுமதி வழங்கப்பட்டது இந்த நிலையில் இன்று முதல் பலாலி வடக்கு ஸ்ரீ ராஜராஜேஸ்வரி அம்மன் ஆலயத்திற்கு மக்கள் தினந்தோறும் செல்ல அனுமதி வழங்கப்பட்டுள்ளது ஆலயம் செல்வதற்கு ஏற்கனவே பயன்படுத்தப்பட்ட பாதையூடாக மக்கள் பயணத்தை மேற்கொள்ள முடியும் எனவும் குறிப்பிடப்பட்டுள்ளது தென்மராட்சி வலிய பாடசாலைகளின் கல்வி கண்காட்சி இன்று காலை ஆரம்பமானது தென்மராட்சி வலிய பாடசாலைகள் இணைந்து நடத்தும் கல்வி கண்காட்சி இன்று காலை பத்து மணிக்கு சாவகச்சேரி இந்து கல்லூரியில் ஆரம்பமானது தென்மராட்சி வலிய கல்வி பணிப்பாளர் கீனா கமலராஜன் தலைமையில் ஆரம்பமான இந்த கல்வி கண்காட்சி ஆரம்பரிகளில் பிரதம விருந்தினராக யாழ்ப்பாண பல்கலைக்கழக பௌதிகவியல் துறை சிரேஷ்ட விரிவுரையாளர் தீன பத்மதாஸ் கலந்து சிறப்பித்தார் நிகழ்வில் தென்மராட்சி பிரதேச பாடசாலைகளின் அதிபர்கள் ஆசிரியர்கள் மற்றும் மாணவர்கள் என பலரும் கலந்து கொண்டு மாணவர்களுடைய கல்வி கண்காட்சி நிகழ்வை பார்வையிட்டிருந்தனர் குறித்த கண்காட்சி நாளை பிற்பகல் மூன்று மணி வரை இடம்பெறவுள்ளமை குறிப்பிடத்தக்கது மட்டக்களப்பு கல்வி வலைய பாடசாலை மாணவர்களின் விஞ்ஞான செயல்திட்ட கண்காட்சி மட்டக்களப்பு இந்து கல்லூரியில் இன்று ஆரம்பமானது மாகாண கல்வி பணிப்பாளரும் மட்டக்களப்பு கல்வி வலைய கல்வி பணிப்பாளருமான சுஜாதா குலேந்திரகுமாரின் ஆலோசனை மற்றும் வழிகாட்டலின் கீழ் மட்டக்களப்பு வலைய கல்வி அலுவலக விஞ்ஞான பிரிவின் ஒழுங்குபடுத்தலில் வலிய கல்வி அலுவலக விஞ்ஞான வளவாளர் ரதிவதனா முருகதாசின் ஒருங்கிணைப்பில் பாடசாலை மாணவர்களின் விஞ்ஞான செயல்திட்ட கண்காட்சி ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது மட்டக்களப்பு கல்வி வலையத்திற்குட்பட்ட பாடசாலைகளின் பங்களிப்புடன் இன்றும் நாளையும் இக்கண்காட்சியை பார்வையிட முடியும் கண்காட்சியின் ஆரம்பிகளவில் மட்டக்களப்பு வலைய இணைப்பாட விதான கல்வி அபிவிருத்தி பிரதி கல்வி பணிப்பாளர் என் குவதாசன் மட்டக்களப்பு இந்து கல்லூரி அதிபர் மானா பகீரதன் மற்றும் பொறுப்பாசிரியர்கள் என பலரும் கலந்து கொண்டனர் நான் ரதிவதனா முருகதாஸ் வலைய கேள்வி அலுவலகம் மட்டக்களப்பு விஞ்ஞான வளவாளராக இருக்கிறேன் நாங்கள் இன்றைக்கும் நாளைக்கும் மட்டக்களப்பு இந்து கல்லூரியில் ஒரு விஞ்ஞான செயற்திட்ட கண்காட்சி ஒன்று நடத்த தீர்மானித்து இப்போ நடந்து கொண்டிருக்கு இது வந்து விலைய கேள்வி மட்டக்களப்பு விலைய கேள்வி பாடசாலைகள் கூட்டாக இணைந்து தரம் ஆறு தொடக்கம் பதினொன்று வரையான பாடத்திட்டத்திற்கு அமைவாக உள்ள செய்கு முன் வச்சிருக்கிறோம் இங்கே இருமொழி மூல மாணவர்கள் கூட இந்த அவங்களோட பங்களிப்பை நல்கியிருக்காங்க அத்துடன் புத்தாக்கங்களும் இங்கே உங்களுக்காக கண்காட்சியில் இடம்பெற இருக்கிறது அதனால் முழு பாடசாலை மாணவர்களையும் நாங்கள் மட்டக்களப்பு விலைய விலகும் அன்பாக அழைக்கின்றது வந்து பயன்பெற்று நீங்கள் இந்த கண்காட்சியிட விஞ்ஞான செயற்பாட்டு சேர்த்துட்ட கண்காட்சியிட நோக்கம் வந்து விஞ்ஞான அடைவு மட்டத்தை மாணவர்களிடையே அதிகரிக்கிறதும் ஏஎல்ல அவங்க விஞ்ஞான பிரிவுக்கு விரும்பி உள்வாங்கப்பட்டு அதை கற்க வேணுமென்ற எண்ணமும் தான் நன்றி செய்திகள் தொடர்கின்றன அம்பாறை கல்முனையில் ஐஸ் போதைப் பொருளுடன் சந்தேக நபர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார் பாடசாலை மாணவர்கள் உட்பட இளைஞர்களை இலக்கு வைத்து ஐஸ் போதைப் பொருட்களை வியாபாரம் செய்து வந்த சந்தேக நபரை இரண்டாவது தடவையாக அம்பாறை கல்முனை விசேட அதிரடிப்படையினர் கைது செய்துள்ளனர் இன்று அதிகாலை கல்முனை விசேட அதிரடிப்படையினருக்கு கிடைக்கப்பட்ட இரகசிய தகவலின் அடிப்படையில் மேற்கொள்ளப்பட்ட சந்தேகத்திற்கிடமாக நடமாடிய சந்தேக நபர் ஒரு கிராம் அறுபது மில்லிகிராம் ஐஸ் போதைப்பொருளுடன் கைது செய்யப்பட்டார் கைது செய்யப்பட்ட நபர் முன்னரும் கல்முனை போலீஸ் பிரிவில் ஐஸ் போதைப்பொருளுடன் கைது செய்யப்பட்டுள்ளமை குறிப்பிடப்பட்டுள்ளது கைது நடவடிக்கையானது கல்முனை விசேட அதிரடிப்படை முகாம் பொறுப்பதிகாரி போலீஸ் பரிசோதகர் ஆர் ஏடி சி எஸ் ரத்நாயகவின் முன்னெடுக்கப்பட்டமை குறிப்பிடத்தக்கது நிதி அமைச்சின் செயலாளர் மகிந்த ஸ்ரீவர்தன இன்று மீண்டும் கடமைகளை பொறுப்பேற்றுள்ளார் நிதி திட்டமிடல் மற்றும் பொருளாதார அபிவிருத்தி அமைச்சின் செயலாளராக நியமிக்கப்பட்ட மஹிந்த ஸ்ரீவர்தன இன்று மீண்டும் தனது கடமைகளை பொறுப்பேற்றுள்ளார் இவர் அமெரிக்க வாண்டர்ஃபீல்ட் பல்கலைக்கழகத்தில் பொருளாதாரத்தில் முதுமாணி பட்டத்தினையும் பொருளாதார அபிவிருத்தியில் முதுகலை டிப்ளோமாவையும் களனி பல்கலைக்கழகத்தில் பொருளாதாரத்தில் இளங்கலை பட்டத்தையும் பெற்றுள்ளார் நிதியமைச்சின் செயலாளர் மஹிந்த ஸ்ரீவர்தன சர்வதேச நாணய நிதியத்தின் நீடிக்கப்பட்ட கடன் வசதியை பெறுவதற்கும் நாட்டின் கடன் மறுசீரமைப்பு செயல்முறையின் வெற்றிக்கும் சிறந்த பங்களிப்பை வழங்கியுள்ளார் இன்றைய நிகழ்வில் துறைசேரியின் செயலாளர்கள் மற்றும் நிதியமைச்சின் கீழ் உள்ள திணைக்களங்களின் தலைவர்கள் மற்றும் ஏனைய உயர் அதிகாரிகளும் பங்கேற்றனர் சுதந்திர கட்சிக்கு ஒரு ஆசனம் வழங்கப்பட வேண்டும் என முன்னாள் அமைச்சர் லசந்த அழகியவண்ண தெரிவித்துள்ளார் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சிக்கு நிச்சயம் ஒரு ஆசனம் வழங்கப்பட வேண்டும் என முன்னாள் அமைச்சர் லசந்த அழகியவண்ண தெரிவித்துள்ளார் கொழும்பில் இன்று ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார் நாடு பொருளாதார நெருடியை எதிர்கொண்ட தருணத்தில் நாட்டை பொறுப்பேற்க தயாராகவில்லை அதனை ஜனாதிபதி தலைமையிலான அணியுடன் இணைந்து போட்டியிட்டோம் எது எவ்வாறாக இருப்பினும் சுயாதீன கட்சியாகவே நாம் இணைந்து போட்டியிட்டோம் மாறாக கட்சியில் இருந்து விலகவில்லை நாம் தேர்தலில் போட்டியிட்ட தருணத்தில் அதிகப்படியான வாக்குகள் கிடைக்கப்பெறும் கட்சிக்கு தேசிய பட்டியல் ஆசனம் வழங்கப்படும் என கூறப்பட்டது அதற்கமைய மூன்று ஆசனங்கள் கிடைக்கப் பெற்றுள்ளது அதற்கமைய பொதுஜன பெருமனவில் இருந்து சுயாதீனமாகிய பின்னருக்கு இரண்டு ஆசனங்கள் கிடைக்கப் பெற்றுள்ளன ஒரு ஆசனம் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சிக்கு கிடைக்கப் பெற்றுள்ளது அந்த வகையில் நோக்கும்போதோ தேசிய பட்டியல் ஆசனங்கள் இரண்டில் ஒன்று நிச்சயம் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சிக்கு கிடைக்கப்பெற வேண்டும் இதிரியேவத் அப்பே அடுப்பாடுக்கான் நிவர்ந்துக்கிறேன். வாஸ்கோடகாமா என்ற அதி சொகுசு பயணிகள் கப்பல் இன்று காலை கொழும்பு துறைமுகத்தை வந்தடைந்தது வாஸ்கோடகாமா என்ற அதி சொகுசு பயணிகள் கப்பல் அறுநூற்று எண்பத்தி ஒன்பது பயணிகள் மற்றும் நானூற்று அறுபது பணியாளர்களுடன் இந்தியாவிலிருந்து நாட்டுக்கு வருகை தந்துள்ளது இது ஜெர்மனி பிரிட்டன் மற்றும் இந்தியாவிலிருந்து கொழும்பு காலி மற்றும் திருகோணமலைக்கு செல்லும் பயணிகளுடன் கொழும்பு துறைமுகத்தை வந்தடைந்துள்ளது போர்த்துக்கல் கொடியுடன் வந்துள்ள இந்த பயணிகள் கப்பல் நாளை இரவு இந்தோனேசியா நோக்கி புறப்படவுள்ளது உலகின் மிகப்பெரிய பயணிகள் விமானம் நேற்றிரவு கட்டுநாயக சர்வதேச விமான நிலையத்தில் தரையிறங்கியது ஏர்வோசஸ் இறக்கப்படும் உலகின் மிகப்பெரிய பயணிகள் விமானங்களுள் ஒன்றான பஸ் ஏ த்ரீ எயிட்டி நேற்றிரவு கட்டுநாயக பண்டநாயக சர்வதேச விமான நிலையத்தில் தரையிறங்கப்பட்டது ஆஸ்திரேலியாவின் சிட்னி விமான நிலையத்தில் இருந்து புறப்பட்டுள்ள குறித்த விமானம் எரிபொருள் நிரப்புதல் மற்றும் பணியாளர்களை மாற்றுவதற்கான திட்டத்தின் ஒரு பகுதியாக கட்டுநாயக விமான நிலையத்தில் தரையிறங்கியது குறைந்த வருமானம் பெறும் குடும்பங்களைச் சேர்ந்த மாணவர்களுக்கு அரசாங்கத்தால் பாடசாலை உபகரணங்களுக்கான கொடுப்பனவு வழங்கப்பட உள்ளது பாடசாலை புத்தகங்கள் மற்றும் பாடசாலை உபகரணங்களை கொள்வனவு செய்ய முடியாத மாணவர்களுக்கு அரசாங்கத்தால் கொடுப்பனவு வழங்கப்பட உள்ளது அதற்கமைய கொடுப்பனவு வழங்குவதற்கு தகுதியான மாணவர்களின் தகவல்களை சேகரிக்கும் வேலை திட்டம் ஆரம்பிக்கப்பட்டுள்ளது இது தொடர்பான அனைத்து தகவல்களையும் நாளைய தினத்திற்குள் சமர்ப்பிக்குமாறு அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் குறைந்த வருமானம் பெறும் குடும்பங்களைச் சேர்ந்த மாணவர்களுக்கு இந்த சலுகைகள் வழங்கப்பட வேண்டும் என்பதற்காக அந்த குடும்பங்கள் குறித்த தகவல்களை சமர்ப்பிக்குமாறு அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது இந்த கொடுப்பனவு வழங்கப்படும் நடவடிக்கைகள் அடுத்த வருடம் ஆரம்பிக்கப்படும் என ஜனாதிபதி அனுராகுமார் தேசநாயக்க தெரிவித்துள்ளார் யாழ்ப்பாணத்தில் முகக்கவசம் அணிந்தவாறு தொடர்ச்சியாக திருட்டில் ஈடுபட்டு வந்த நபர் ஒருவர் அடையாளம் காணப்பட்டுள்ளார் யாழ்ப்பாண மாவட்டத்தில் முகக்கவசம் அணிந்தவாறு தொடர்ச்சியாக திருட்டில் ஈடுபட்டு வந்த நபர் ஒருவர் சிசிடிவி கேமரா மூலம் போலீசாரால் அடையாளம் காணப்பட்டுள்ளார் யாழ்ப்பாணம் மற்றும் கோப்பாய் பகுதிகளில் இரவு வேளைகளில் தொடர்ச்சியாக திருட்டில் ஈடுபட்டு வந்த நபரே இவ்வாறு அடையாளம் காணப்பட்டுள்ளார் குறித்த சந்தேக நபர் இரவு ஒரு மணி முதல் மூன்று மணி வரையான காலப்பகுதியில் முகக்கவசம் அணிந்தவாறு சைக்கிளில் நடமாடுவதாகவும் இதுவரையான காலப்பகுதியில் எட்டு வீடுகளில் திருட்டு நடவடிக்கைகளில் ஈடுபட்டுள்ளதாகவும் முதற்கட்ட விசாரணையில் தெரியவந்துள்ளது கடந்த வாரம் யாழ்ப்பாணம் செட்டித்தர வீதியிலும் திருட்டு சம்பவம் ஒன்று பதிவாகியுள்ளது இங்கு வங்கி நிதி நிறுவனங்கள் கம்பெனிகளில் பணிபுரிவோர் மற்றும் வைத்தியர்களின் வீடுகளிலேயே இவ்வாறு திருட்டு சம்பவங்கள் பதிவாகியுள்ளன இதனால் பொதுமக்கள் அவதானமாக இருக்க வேண்டும் எனவும் சந்தை நபரை கைது செய்ய உதவி செய்ய வேண்டும் எனவும் போலீசார் கோரிக்கை விடுத்துள்ளனர் உணவு பாதுகாப்பு வலியமைப்பு தொடர்பான பயிற்சி நிறை கிளிநொச்சியில் இன்று ஆரம்பமானது உலக உணவு திட்டத்தின் கீழ் உணவு பாதுகாப்பு தொடர்பான வலியமைப்பு பற்றிய இருநாள் பயிற்சி நிறை கிளிநொச்சியில் இன்று ஆரம்பமானது கிளிநொச்சி மாவட்ட செயலக உதவி திட்டமிடல் பணிப்பாளர் ஆர் கேதீஸ்வரன் தலைமையில் இடம்பெற்ற நிகழ்வில் கிளிநொச்சி மாவட்ட பதில் அரசாங்க அதிபர் எஸ் முரளிதரன் பங்கேற்று பயிற்சி நெறியை ஆரம்பித்து வைத்தார் இந்த பயிற்சி நாளைய தினமும் வழங்கப்பட வழங்கப்பட உள்ளதுடன் கள விஜயமும் இடம்பெறவுள்ளது பயிற்சி நறியில் உலக உணவு திட்ட அதிகாரிகள் யாழ்ப்பாண மாவட்ட செயலக திட்டமிடல் பணிப்பாளர் ஒவ்வொரு பிரதேச செயலக பிரிவிலிருந்தும் தலா ஆறு கிராம சேவையாளர்கள் துறை சார்ந்த பல்வேறு திணைக்களங்களின் உத்தியோகத்தர்கள் சுகாதார மற்றும் கடற்தொழில் திணைக்கள உத்தியோகத்தர்கள் புள்ளி திணைக்கள உத்தியோகத்தர்கள் அனர்த்த முகாமைத்துவ பிரிவு உத்தியோகத்தர்கள் என பலரும் பங்கேற்றனர் மாணவ தூதுவ விழிப்புணர்வு நிகழ்ச்சி திட்டத்தின் மீளாய்வு கூட்டம் மட்டக்களப்பில் நடைபெற்றது மாணவ தூதுவ விழிப்புணர்வு நிகழ்ச்சி திட்டத்தின் கீழ் முன்னெடுக்கப்பட்ட நடவடிக்கைகள் மற்றும் நிகழ்ச்சி திட்டத்தின் நடைமுறையாக்கம் தொடர்பில் மட்டக்களப்பில் மேலாய்வு கூட்டம் இன்று நடைபெற்றது பாடசாலை மட்டத்தில் சிறுவர் பாதுகாப்பினை உறுதிப்படுத்தி பிள்ளை நேய சூழலை உருவாக்கும் விதத்தில் தேசிய சிறுவர் பாதுகாப்பு அதிகார சபையின் தேசிய நிகழ்ச்சி திட்டத்தின் கீழ் மாணவ தூதுவ விழிப்புணர்வு நிகழ்ச்சி திட்டம் முன்னெடுக்கப்படுகின்றது மட்டக்களப்பு மாவட்ட செயலக உதவி மாவட்ட செயலாளர் ஜி பிரணவன் வழிகாட்டுதலில் மாவட்ட சிறுவர் பாதுகாப்பு உத்தியோகத்தர் நிகரா ரியாஸ் மற்றும் மாவட்ட உள சமூக உத்தியோகத்தர் சூனா பிரபாகர் ஆகியோரின் ஒருங்கிணைப்பில் இன்றைய மீள கூட்டம் நடைபெற்றது பாடசாலைகளின் சிரேஷ்ட மாணவ தலைவர்கள் மற்றும் பொறுப்பாசிரியர்கள் என பலரும் இதில் கலந்து கொண்டனர் வளவாளர்களாக மட்டக்களப்பு சுகாதார வைத்திய அதிகாரி வைத்திய சகாய தர்ஷினி மற்றும் உளநல வைத்திய நிபுணர் கமல்ராஜ் ஆகியோர் கலந்து கொண்டனர் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் ஜே ஸ்ரீரங்காவும் குற்ற புலனாய்வு திணைக்களத்தில் இன்று இருந்தார் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் ஜே ஸ்ரீரங்கா குற்ற புலனாய்வு திணைக்களத்தில் வாக்குமூலம் வழங்குவதற்காக முன்னிலையாக குற்ற புலனாய்வு திணைக்களத்தின் பொறுப்பில் வைக்கப்பட்டுள்ள முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சுஜீவ சேனசிங்கவின் வி எயிட் வாகனம் தொடர்பில் வாக்குமூலம் வழங்குவதற்காகவே அவர் இன்று குற்ற புலனாய்வு முன்னிலையாக இருந்தார் இதன்போது ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் ஜே பி ஸ்ரீலங்கா வந்து ரெண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டு இந்த வாகனம் வந்து பெர்மிட்டை வந்து நான் வியாபாரிகளுக்கு கொடுக்க இல்லை என்றால் வியாபாரிகளுக்கு கொடுத்தா அவங்க வந்து அதில் வந்து இன்னும் வாகனத்தை செய்தால் அது நான் தான் பொறுப்பெடுக்கணும் அதனால் இந்த வாகனம் ஆக்சிடென்ட் பட்ட வாகனத்தை வந்து நான் வந்து இவளே கொடுத்த நான் டார் சுஜிவா சேரசிங்கக்கு அது ரெண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டு கொடுத்த வாகனத்தை ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு என்னிடந்து வந்து அதுக்கு ஒரு ஸ்டேட்மெண்ட் தலைச்சிருக்காங்க சுஜுவா கொடுத்தேன்னு சொல்லிவிட்டு அப்போ நான் இண்டியை போய் சுஜிவாக கொடுத்தேன்னு சொல்லி வாகனம் ஸ்டேட்மெண்ட் பேங்க் கொடுக்க அப்புறம் இப்போ நான் டொயாட்டாலேருந்து ஒரு வாகனத்தை வாங்குகிறேன் வாங்கினா அதுக்கு அப்புறம் என்ன நடந்தாலும் அதுக்கு நான்தான் பொறுப்பு மாதிரி சுஜிவா ரெண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டு வாங்கின வாகனம் இருபத்தி நாலாம் ஆண்டு எனக்கு ஸ்டேட்மெண்ட் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை ஆனால் முந்தையாண்டா இப்போ ராஜபக்ச அரசாங்கம் ரணிலை அரசாங்கத்தை நாங்கள் பயப்படுவோம் ஏன்னு சொல்லால் பொய் வழக்குகளை தான் போலீஸும் நீதிபதி டிபார்ட்மெண்ட் நெட்டை சின்ன டிபார்ட்மெண்ட்டும் வந்து எங்களுக்கு பல வழக்குகளை போட்டது கொண்டு அறக்கடையில் ரணில் வீட்டை கொளுத்தினான்ட்டு அறக்கடையில் நான் தான் பிரதானமான ஆளுன்னு சொல்லி என்னை உள்ளுக்கு போட்டுவேன் ஆனால் இப்போ வந்து அன்றக சேனாயக்காண்ட் ஆட்சி அதில் வந்து பொய்க்கு உள்ளுக்கு போடலாம் முந்தைய ஜனாதிபதி சொன்னால் அல்லது போலீஸ் அமைச்சர் சொன்னால் உள்ளுக்கு போடுவிடும் ஆனால் அன்றகம் சேதநாயகாண்ட் ஆட்சியில் வந்து அப்படி செய்யலாது அப்படியே பயமில்லாமல் போலீஸுக்கு போகலாம் முந்தைய இவ்வளோ ஆளம் செய்ய போலீஸ் பொய்சாட்சிகளையும் வழக்குகளையும் செய்து தான் போட்டுக்கொண்டிருந்தது எனவே பயமில்லாமல் போய் இந்த வாகனத்தை நான் பதினாலாம் கொடுத்தான் அதுக்கானதான் அதை நான் அந்த வாகனம் வந்து நான் லோன் எடுத்து எடுத்துனான் அம்பாந்தோட்டை கட்டுவன பிரதேசத்தில் இரண்டு நபர்களை கொலை செய்த நபருக்கு மரண தண்டனை உறுதி செய்யப்பட்டுள்ளது அம்மாந்தோட்டை கட்டுப்பண்ண பிரதேசத்தில் கடந்த இரண்டாயிரத்தி பன்னிரெண்டாம் ஆண்டு இரண்டு நபர்களை கொலை செய்தமை தொடர்பில் குற்றவாளியாக இனம் காணப்பட்ட நபருக்கு தங்காலை மேல் நீதிமன்றம் விதித்த மரண தண்டனையை மேல்முறையீட்டு நீதிமன்றம் உறுதி செய்துள்ளது சீகனகே கமகே அமரசிறைக்கு இவ்வாறு மரண தண்டனை உறுதியாகியுள்ளது குற்றம் சாட்டப்பட்ட நபர் தாக்கல் செய்த மேல்முறையீட்டு மனுவை தள்ளுபடி செய்த மேல்முறையீட்டு நீதிமன்றம் ஐந்து குற்றச்சாட்டுகளுக்கு விதிக்கப்பட்ட மரண தண்டனையை உறுதி செய்துள்ளது இரண்டாயிரத்தி பன்னிரெண்டாம் ஆண்டு ஜூன் மாதம் பதினைந்தாம் தேதி கட்டுவன ஹடிவத்தையைச் சேர்ந்த லியனய ரஞ்சித் என்பவரின் வீட்டில் இடம்பெற்ற அரசியல் கூட்டத்தில் இருவர் சுட்டுக் கொல்லப்பட்டமை உட்பட ஐந்து குற்றச்சாட்டுகள் குறித்த நபர் மீது சுமத்தப்பட்டுள்ளன